அமைச்சர் உதயநிதிக்கு மிரட்டல் விடுத்து அயோத்தி சாமியார் தலையை சீவினால் 100 கோடி ரூபாய் தருவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலையை வெட்டுவேன், நாக்கை வெட்டுவேன் என்று கூறுபவர்கள் சாமியார்கள் அல்ல என்று, அவர்கள் கசாப்பு கடைக்காரர்கள் எனவும் விமர்சித்தார். ஒரு சாமியாருங்கிறவன் என்னென்ன தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு அவன் நாக்கறதுட்டு நீ கசாப்பு கிடக்கிறான்டா நாயே, நீ என்னடா சாமியார், நீ ரவுடிப்பைய. கருத்து தம்பி உதயநிதி ஒரு கருத்து சொன்னா நல்ல அதுதான் ஆண்மை உள்ளவன் தான், அவன் கருத்தோட மோதுறா, அதான்டா ஜனநாயகம். இந்த கருத்தில் நான் உடன்படலை. எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது, மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான், நீ பேசு, நான் அந்த கருத்துல உடன்படல. இது இந்த பிஜேபியில எந்த கொம்பாதி கொம்பன் வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன். மனித பிறப்புல, மானுட பிறப்புல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பாற்ற எவனும் என் எதிரிதான். எங்க கோட்பாடு இருக்கு, எங்களை வளர்த்தவன் எப்படி, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீண்ட நானும் 10 மாதம் தான். எங்களை வளர்த்தவன் வறட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இலச்சி தோல் எலும்புல இழுக்கமிட்டு இருக்குதோ, இழக்கமிட்டு இருக்கோ சிவாக்கிரு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை.